இது நம்ம வாசல், நாளும் கதைப்போம் நாளும். ஒரு முறை பேருந்தில் வந்துக்கிட்டு இருந்தோம். இரவு நேரத்தில் சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த பஸ் வந்து பெரம்பலூர் வழியாக வந்து உள்ளே வர்ற வண்டி. அந்த பெரம்பலூருக்கு வந்துட்டு கிளம்பும்போது சில பேர் ஏறியிருந்தாங்க, சில பேர் இறங்கினாங்க. எல்லாம் முடித்த பிறகு கண்டக்டர் வந்தார், பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு டிக்கெட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு பிறகு ஒரு செக்கிங் வந்து ஏறிட்டார். அது என்னமோ அந்த அன்டைமில் கூட நைட்டில் வந்தாங்க. அப்போது வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அவர் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஒரு டிக்கெட்டு குறையுது, ஒரு ஆள் டிக்கெட் எடுக்கலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சா இப்படி தேடுறாங்க, ஒவ்வொருத்தரையாக எழுப்பி முதல் ஆரம்பத்தில் குரல் கொடுத்து பார்க்குறாரு, யாரும் பதில் சொல்லலை. எல்லாம் டிக்கெட் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் போய் பார்க்குறாங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒவ்வொருத்தரையாக டிக்கெட் எடுத்து பார்க்க போகும்போது ஒரு ஆள் எனக்கு பின்னாடி, ஒரு ரெண்டு சீட்டு பின்னாடி, அவர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கார். ஏற்கனவே போதையில் வேறு இருக்கார். இந்த போதையில் இருக்கிற ஆளை எழுப்பி கேட்டாக்க அவர் வந்து ஒன்றும் டிக்கெட் எடுக்கலைங்கிறது தெரியுது. அந்த ஆள் ஏறி உட்காந்தவளை தூங்கிட்டுருக்கார், அவ்வளோ போதையில் இருந்திருக்காரு, அதோட தூங்கிட்டுருக்காரு. அதனால் டிக்கெட் எடுக்கலைங்கிறது தெரிய வருது. அப்போ என்ன ஆகி போச்சுனாக்க அவர் செக்கிங் கேட்குறாரு. அப்போ இவர் கண்டக்டர் வந்து முதல் செக் பண்ணிட்டு தானே போனார். அப்போ யாரோ ஒரு ஆள் கொஞ்சம் பின்னாடி இறங்க வேண்டிய ஆள் முன்னாடியே இறங்கிட்டுருக்கார், அதாவது இறங்க வேண்டிய இடத்துக்கு முன்னாடி இறங்கிட்டுருக்காரு. அதை இவர் சொல்லிட்டு போல. அதனால் என்ன ஆகிப்போச்சு, இந்த ஆள் டிக்கெட் எடுக்காததுக்கும் அந்த டிக்கெட்டுக்கும் சரியாக போச்சு. அதனால் இவர் டேலி பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி போயிட்டார். இப்போ இண்டிவிஜுவலாக இவர் வந்து பார்க்கும்போது, செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆள் டிக்கெட் எடுக்கலைங்கிறது கண்டுபிடிச்சாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஆள்கிட்ட அவர் வந்து ஃபைனும் போட்டு, ஏன்னா அவர் டிக்கெட் எடுக்காதனால வெறும் அமௌண்ட்டுனால் கரெக்டாக அந்த ஆள்கிட்ட காசு இருக்குது, ஃபைன் வேறு போட்டு நீ கட்டுன்றான். கட்டுன்னா அந்த ஆள் என்னோட காசு இல்லைன்றான், காசு இல்லைனா இறங்குன்றாங்க. எங்கே அன்டைமில் நடு ரோட்டில் வெளியில் ஆண்டு வேலை எங்கே இறக்கி விட்றது, அந்த ஆள் ஏற்கனவே வேறு போதையில் இருக்கான், அவன் வழியில் இறக்கி விட்டு என்ன ஆக போகுது. இப்படியே ஒரே பிரச்சனையாக இருக்குது. பஸ்ஸை நிறுத்திட்டாங்க, ஒன்றும் வேலை ஆகிற மாதிரி தெரியல. நமக்கு வேறு இடம் லேட்டாக ஆக அடைய காலையில் வேலைக்கு போகிறது முடியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் கடைசியாக ஒரு ஆள், எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆள், அவருக்கு எவ்வளோ குறையுதோ அந்த அமௌண்ட்டை கொடுக்க ஒத்துக்கிட்டதுனால அப்புறம் ஒரு வழியாக கிளம்பி வந்தது வண்டி. ஸோ இந்தமாரி இந்த போதை பழக்கம் மது பழக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கும் கஷ்டம், அது மூலமாக மற்றவங்களுக்கும் கஷ்டம், பல விபத்துகள் நடக்குது. அதேமாரி பல குடும்பங்கள் வந்து சீரழியுது. அந்த குடும்ப தலைவன் மது பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாக்க அது மூலமாக அந்த குடும்பமே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்குது. இது போல் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து இந்த மது பழக்கம் இருக்குது, இது ரொம்ப சர்வசாதாரணமாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஆகிடுச்சு. நிறைய பேர் இது வந்து ஒரு தவறுனே உணராத அளவுக்கு அந்த போதையில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அதை வந்து நாம் கண்டிப்பாக தடுக்கணும். நம்மளால் இயன்ற அளவுக்கு அதை சொல்லி திருத்தணும், தடுக்க பார்க்கணும். அதனால் இந்த நபிகள் நாயகம் அவர்கள் இந்த போதை அல்லது மது பழக்கம் இருக்குதே இதை வந்து தீமைகளின் தாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு பனி இஸ்ராயல் காலத்தில் முன்னாடி, நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒரு பெண்மணி ஒரு நபரை வந்து, ஒரு வணக்கசாலி அவர், அந்த நபரை வந்து ஒரு வேலையாக கூப்பிட்டு போகிற மாதிரி போயிட்டு அவள் வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை எல்லாம் மூடிட்டு, இந்த மூன்று விஷயங்களில் நீ ஏதாவது ஒன்றை செஞ்சால் தான் உன்னை நான் வெளியில் விடுவேன் அப்படின்னு சொல்லி கதவை அடைச்சிட்றான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒன்று என்னோடய விபச்சாரம் செய், இல்லைன்னா நீ வந்து இந்த மதுவை அருந்து, இல்லைன்னா இந்த குழந்தை இருக்குதே இதை வந்து நீ கொல்லணும், கொலை செய்யணும்னு சொல்கிறான். இப்போ இவர் வந்து யோசிச்சு பார்க்குறாரு, அடையே மத விபச்சாரம் செய்கிறது தப்பு வேண்டாம், அதேமாரி குழந்தையை கொள்வது, ஐயோ ஒரு உயிரை கொள்வது பெரும்பாவம், அதுவும் வேண்டவே வேணாம். அப்போ மது தானே இந்த மூணில் இது ஒன்று தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது, பரவாயில்ல அதை மட்டுமாவது செய்வோம், ஏன்னா எப்படியாவது தப்பிச்சாகணும், இது மூணில் ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் தப்பிக்க முடியும்னு சொல்கிறாள், அதனால் இதை மட்டும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. வந்த பிறகு அந்த மதுவை அருந்தின பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த மது போதை தலைக்கேறி அந்த பெண்ணோட அவர் விபச்சாரமும் செஞ்சிட்றாரு, பிறகு அந்த குழந்தையும் கூட கொலை செஞ்சிட்றாரு. அதனால் இது மாதிரி நடக்குது. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட விஷயம்.
ஆக இந்த இந்த இது மட்டும்தான் மது அருந்தின இது தான் மற்ற தீமைகளுக்கு காரணமாக அமைஞ்சது. அதனால் மது மற்றும் போதைப் பொருள்கள் இருக்குது, இதை வந்து தீமைகளின் தாய் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பண்ணணும், ஒரு இதை சொல்லி திருத்த பார்க்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அதில் நம்மளுடைய பங்களிப்பை செய்யணும். இந்த மது அல்லது போதைப் பொருள்கள் இதனுடைய பயன்பாட்டை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். காலப்போக்கில் வந்து ரொம்ப பரவிக்கிட்டு போகுது, ஒவ்வொரு வீட்டுக்கும் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் அபாயம் இருக்கிறது. அதனால் இந்த மது மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாடு இருக்குது, இதை வந்து நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். இதை முழுமையாக ஒழிப்பதற்கு நம்மளால் இயன்ற ஒரு முயற்சியை செய்யணும். அதை செய்வதன் மூலமாக நம்மளால் குறைந்தபட்சம் வாயில் சொல்ல முடிஞ்சோம்னா வாயில் சொல்லணும், அல்லது இந்தமாரி மீடியாக்கள் மூலமாக சொல்ல முடிஞ்சால் அதை செய்யணும். எது நமக்கு முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். ஆக அந்த தீமையிலிருந்து மக்களை விலக்குவதற்கு நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்காவது நம்ம அந்த முயற்சியை செய்யணும். அப்படி செய்வதன் மூலமாக இந்த மக்களை வந்து தீமையிலிருந்து தடுக்க முடியும். அந்த தீமையிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் நம்மளுடைய பங்களிப்பு ஒரு சிறிய அளவு இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு நற்கூலி கிடைக்கும். அது நம்மளால் இயன்ற அளவுக்கு இந்த முயற்சியில் நம்ம ஈடுபடணும். இறைவன் வந்து போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நமக்கு உதவி செய்வானாக.